Hi friends, நான் இந்த கிச்சன்ல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போறேன். இதுல வந்துட்டு நான் பீட்ரூட்டும் அது கூட வந்துட்டு சிறுபயட்டம் பருப்பும் பெருஞ்சீரகமும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெருஞ்சீரகம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கு இதுல. அப்புறமா வந்துட்டு சிறுபயட்டம் பருப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கு. இந்த மூணும் சேர்த்து நம்ம எப்படி பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்னெல்லாம் தேவையான திங்ஸ்ன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொடியாட்டு நறுக்குன பீட்ரூட்டு, அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மூணு வத்தல், அப்புறமா பெருஞ்சீரகம், அப்புறமா வெள்ளைப்பூடு, அப்புறமா சிறுபயற்றம் பருப்பு, துருவின தேங்காய், கொஞ்சமாக வத்தல் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பவுடர், பெரிய உள்ளி, அளவு எண்ணெய், அளவு உப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிறுபயற்றம் பருப்பை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்புறமா பீட்ரூட்டும் சேர்த்து வேக வைக்க போகிறேன். அடைச்சி வச்சு வேக வைக்க போறேன். பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுல லைட்டா கொஞ்சமா தண்ணி இருக்கு, இது இருக்கட்டும், அப்படியே மாட்டி வச்சிடலாம். ஏன்னா அடுத்த தேங்காய் சாக்க சமயம் நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். லைட்டா இருந்துன்னா அப்படியே மாத்தி வச்சிருங்க. இது அப்படியே தனியா இருக்கட்டும், மாத்தி வச்சிருங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு மூணு வெள்ளைப்பூடு வந்து தோலோடு வச்சுட்டு லைட்டா ஒரு சத சதச்சு போட்டுருங்க. அடுத்த பெருஞ்சீரகம் போட்டுருங்க. அடுத்தது வத்தல் போட்டுருங்க. இப்போ வந்து பெரிய உள்ளி சேர்த்துருங்க. உள்ளி நல்லா வதங்கட்டும். இப்போ உள்ளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட் சேர்த்துடலாம். இப்போ வத்தல் பவுடர், மல்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். வேகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் மூடி வச்சுருங்க.
இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.